அனைவருக்கும் அன்பு வணக்கம். சூரிய தமிழ் வலைத்தளத்திற்கு நான் தருகின்ற எனது 55வது நற்சிந்தனியாக இருப்பது தவறு தவறுதான். உண்மையிலேயே இன்று ஒரு சிலர் செய்யும் தவறுகள் பல பாரிய பிரச்சனைகளை எமக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தையே பாதிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பலர் நினைக்கலாம் நான் செய்வது தவறே இல்லை என்று. அதை நியாயப்படுத்த வேறு இன்னும் ஒரு தவறு. மேலும் நான் தவறே செய்ய மாட்டேன் என்று மமதையில் இருப்பவர்களின் பெரிய தவறே உங்களையும் என்னையும் அழிவுக்கு கொண்டு செல்கிறது. உண்மையில் நீங்கள் ஒருமுறை யோசித்து பாருங்கள், இன்று நாம் அனைவரும் நிம்மதியாக வாழ்கின்றோமா என்று. இல்லை, ஒருவர் செய்த தவறை சுட்டி காட்டி நாம் வாழ்கின்றோமே தவிர நாம் செய்யும் தவறு எமக்கு தெரிவதில்லை. அதாவது அதனை முதலில் நாம் உணர வேண்டும். உன் கண்ணிலிருக்கின்ற துரும்பை முதல் பார், அதுக்கு பிறகு மற்றவனுடைய பிழையை சுட்டி காட்டு. அதாவது இன்றைய சூழ்நிலையில் 2022 எமது வாழ்வு பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றது என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றோம். உலகமே அதை சொல்லுகின்றது. அதாவது இதற்கு காரணம் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் தான் காரணம் என்று சொல்லலாம். அதே நேரம் இலங்கையிலே நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் அந்த குடும்ப ஆட்சியும் அதன் நிர்வாகமுமே காரணம் என்று நினைக்கலாம் சொல்கின்றார்கள் சொல்லலாம். யார் தவறு செய்தாலும் உண்மையிலே தவறு தவறுதான். சிலருக்கு அது உடனே புரியும், சிலருக்கு அனுபவமே அதை புரிய வைக்கும், சிலருக்கு பட்டால்தான் புரியும். அதிலே நீங்கள் எந்த வகை என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, எவரும் எவரையும் எளிதில் ஏமாற்றிவிட்டு நீண்ட காலம் வாழ்ந்துட முடியாது. தங்கள் தவறை தாங்களே புரியும் காலம் நிச்சயம் வரும், அதுவே உண்மை. அதில் எவரும் தப்பிக்க முடியாது. மேலும் தெரிந்தும் இருமாப்பாக இருப்பவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. அதனை நீங்களே பார்க்கின்றீர்கள். இலங்கை அரசியல் அளவும் உக்ரைன் யுத்தமும் எம்மையும் இந்த உலகத்தையும் உணர்த்தி நிற்கின்றது. இதனை உங்களுக்கு எளிதாக விளக்க ஒரு சிறு சம்பவத்தோடு உள்நுழைகின்றேன். ஒரு துறவி இருந்தார். ஒரு நாள் இவரிடம் ஒரு இளைஞன் வந்தான். அவன் துறவியை தாழ்ந்து பணிந்து வணங்கிவிட்டு தன்னிடம் இருந்த சில கேள்விகளை ஒவ்வொன்றாக தொடுத்தான். சுவாமி, திராட்சை பழங்களை சாப்பிடுவது தவறா என்றான் அந்த இளைஞன். திராட்சை பழங்களை சாப்பிடுவதும் தவறில்லையே என்று துறவி சொல்லி முடித்ததும், திராட்சை பழங்களை தண்ணீரோடு சேர்த்து சாப்பிட்டால் தவறா சுவாமி என்றான். அதை கேட்டதும், அதுவும் தவறில்லையே என்று துறவி சொன்னதும், இவற்றோடு கொஞ்சம் நுரைமத்தை கொஞ்சம் வைனையும் சேர்த்து சாப்பிட்டால் தவறா என்றான் இளைஞன். அதற்கு பதிலும் சொல்லாத துறவி அவனிடம் திருப்பி பல கேள்விகளை தொட்டார். தம்பி, உன்னுடைய தலையில் நான் கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டேன் என்றால் உனக்கு வலிக்குமா? வலிக்காது என்று இளைஞன் சொன்னான். மண்ணோடு கொஞ்சம் தண்ணீரையும் உன்னுடைய தலையில் கொட்டினால் உனக்கு வலிக்குமா என்று கேட்க, அப்போதும் வலிக்காது என்று இளைஞன் துறவி அவனிடம், சரி, மண்ணையும் தண்ணீரையும் நன்றாக கலக்கி தீச்சூளையில் வச்சு அதை கொஞ்சம் செங்கல் ஆக்கி உனக்கு அதை எரிந்தால் வலிக்குமா என்றார். அப்போது எதுவும் பேசவில்லை. அப்போது துறவி அவனிடம், தம்பி, நீ செய்யக்கூடிய தவற்றினை எப்படி வேண்டுமென்னால நியாயப்படுத்தலாம், அல்லது இதெல்லாம் ஒரு தவறா என்று கூட கேட்கலாம். இதுதான் பலர் கேட்கிறாங்க, நான் செய்வது என்ன தவறு, இதை விட அவன் செய்கிறது அவரை விட நான் செய்து தவறான். ஆனால் தவறு தவறுதான், அதை யாரும் மறக்க முடியாது என்றார். இளைஞன் தான் குடித்து கொண்டிருப்பது குடிப்போதில் இருப்பதை தவறு என்பதை உணர்ந்தவனாய் வீடு திரும்புகிறான். இந்த நிகழ்வில் வருகின்ற இளைஞனை போன்றுதான் பலரும் தாங்கள் செய்யக்கூடிய தவற்றினை நியாயத்து பயத்தக்கூடியவர்களாக, இதெல்லாம் ஒரு தவறா என்று வாதாடக்கூடியவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில்
நீங்கள் செய்வது தவறுதான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் அதனை திருத்தி தவற்றை ஒப்புக்கொண்டு வாழ்ந்தால் நிச்சயம் நல்ல நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அதனை நீங்களே தேடி அலைய வேண்டியதில்லை. எனவே தவற்றை உணர்வோம், நல்ல நிம்மதியோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.